நீதிமான் அப்படின்னோடனே பாவம் இனிமேல் பாவம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைக்கிறோம். அதை மட்டும் நினைக்கிறனால என்ன பண்ண முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. எப்போ நம்ம மைண்டு வந்து நீதினா அது கனியை பற்றியது என்று சொல்லி நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ எல்லா பிரச்சனைகளும் நம்ம விட்டு மறைய ஆரம்பிக்கிறது, நம்ம முயற்சி இல்லாமல். ஆமென். கனி எப்படி முயற்சி இல்லாமல் ஒரு மரத்திலிருந்து உருவாகுதோ அப்படி தேவ நீதியை நாம் விசுவாசிக்கும் பொழுது கனி உண்டாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாவங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து தொலைந்து போக ஆரம்பிக்கிறது. என்னுடைய சிருஷ்டிப்பை நான் பார்க்கிறேன், வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது ஏவாளை வந்து எப்படி ஆதாம் குலைந்து எடுத்தாரோ அப்படி என்ன கிறிஸ்துவுக்குலேருந்து எடுத்திருக்கிறாரு. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய சிந்தை யாருக்கு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதான், அதனால் நம்ம அவர் போய் போதிக்க போகிறதில்ல. ஆனால் அவர் என்ன போதிக்கிறாருங்கிறத நம்ம கேட்க முடியும். ஏன்னா நம்ம சிந்தையும் அவர் சிந்தையும் ஒரே விதமான சிந்தை. அவருடைய நீதி நம்முடைய நீதி. அவர் கண்ணீர் நிறைந்தவராக இருக்கிறது போல நாமும் கண்ணீர் நிறைந்தவர்களாக மாறுகிறோம். அப்போ சிந்தையும் அதுக்கு அதில் ஒரு பார்ட்டு. அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி நாம் சிந்திக்க முடியும். அவருடைய சிந்தையிலிருந்து நம்ம ரெவலேஷன்ஸ் அல்லது வெளிப்பாடுகளை அவருடைய சிந்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் நானும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன்கிட்டேருந்து வாங்கி பிழைக்க முடியும். 3:1 ஆபகூக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோன் என்று இங்கே தமிழ் எழுதியிருக்கிறது, அது எபிரேய வார்த்தை, அது அப்படியே எழுதியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான சஞ்சலத்தோடும் கொந்தளிக்கிற சூழ்நிலையில் அவன் பாடின விண்ணப்பம். நம்ம பார்த்தோம் ஏற்கனவே உலகத்தில் நடக்கிற காரியத்தெல்லாம் அவன் பார்க்குறான், அவனுக்கு ஒன்றும் புரியலை, எல்லாமே கண்ட்ரோல் இல்லாதது மாதிரி தெரியுது. அப்போ தான் அவன் கர்த்தரோடு பேசுகிறான், கர்த்தர் அவனோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்கிறார், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், நான் சொல்கிறதான் நடக்கும். நீ எல்லாத்தையும் வரைஞ்சி தீர்க்க தரிசனத்தை ஒரு படமாக வரைஞ்சி போர்டில் வரைஞ்சி போடு அப்படிங்கிறார் கர்த்தர். சொல்லிட்டு தான் கர்த்தரும் அவனும் பேசுகிறாங்க. கடைசியில் அவன் ஒரு விண்ணப்பம் பாடுகிறான் என்று பார்க்குறோம். விண்ணப்பம் என்றால் ஜபம் இல்லையா? அப்படி ஆரம்பிக்கிறவன் ஜபம் எப்படி முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அந்த அதிகாரம் சந்தோஷத்தோடு முடிகிறது. 16 கடைசி பகுதியில் சொல்கிறான், இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில காரியங்கள் சொல்கிறான். அத்தை மரம் துளிர்விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலி கூறுவேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கலி கூறுவேன்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவராகிய கர்த்தரின் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இது நிகிதோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். நீங்கள் இந்த மாதிரி சங்கீத புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கலாம். தாவீது ஒன்று ஒரு சங்கீதத்தை பாடிட்டு கடைசியாக அதை யார்கிட்ட கொடுத்துருவான், அதை கம்போஸ் பண்ணுறவங்கள்ட்ட கொடுப்பான்னு பார்க்குறோம். அப்போ அதுபோல் ஆரம்பித்த பொழுது ஒரு வார்த்தை போட்டிருந்தது, அவன் குழப்பத்தோடும் வேதனையோடும் ஆரம்பித்த ஒரு பாட்டு கடைசியாக எப்படி முடிஞ்சிருச்சு சந்தோஷமாக. நான் இந்த காலவெளியிலே உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை குழப்பத்தோடும் சஞ்சலத்தோடும் நீங்கள் கர்த்தருக்குள் வரும்பொழுது ஒருவேளை ஆரம்பித்திருக்கும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை தேவன் மகிழ்ச்சியாய் முடிக்க வல்லவராக இருக்கிறார். காரணம் அதுதான் விசுவாசம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போது இது இந்த எதிலெல்லாம் அவன் வந்து சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அன்றாட வாழ்வு. ஒரு இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில், ஒரு யூத குடும்பத்தில் இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஒரு யூதன் அப்படின்னா அவன் வீட்டில் என்ன இருக்கும், அத்தி மரம் இருக்கும், திராட்சை செடி இருக்கும், ஒலிவ மரம் இருக்கும், வயல்கள் இருக்கும், ஆடு இருக்கும், மாடு இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து மேய்ப்பர்கள், விவசாயம்தான் அவங்களுடைய பிரதானமான ஒரு தொழிலாக இருந்தது. ஆனால் இவர் சொல்கிறான், இதிலெல்லாம் எனக்கு பிரச்சனை இருந்தாலும் கூட நான் வந்து இக்கட்டு நாள்னு ஒரு நாள் வருகிறது, அந்த இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் பார்க்குற விதத்தில் இருக்கிறது. ஆண்டவர் என்ன பண்ணுவார், என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். இஸ்ரேலில் இருக்கிற உயரமான மலைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மான் ஒன்று இருக்கும், அதை வரையாடுன்னு சொல்லுவாங்க.
அது யாருமே போக முடியாத அந்த உயரத்துக்கு போகும். அந்த உயரத்துக்கு போய் அது மேய்ஞ்சிட்டு வரும். அங்கே போய் அது உழவே இல்லாது ஸ்லிப்பே ஆகாது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்காது. கால் அந்த மாதிரி கால் ஹைட்டில் போயிட்டே இருக்கும். அது மற்ற மிருகங்கள் அந்த மாதிரி போக முடியாது. அப்போ அவன் சொல்கிறான், இந்த போல் நான் கர்த்தர் என்னை உயர கொண்டு போகிறேன். நம்ம சொன்னலையா, நான் வாட்ச்டவர், அந்த காவலாளி நிற்கிற இடத்துக்கு போய் நான் கர்த்தரோட பேசுவேன்னு சொன்னால அப்படியே முடிக்கிறான். இங்கே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியிலேருந்து நான் பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள்னு வரும்பொழுது நான் உயர்ந்த ஸ்தலத்துக்கு போயிடுவேன். என்னத்தை சொல்ல வரானா, ஆவிக்குரிய ரீதியில் நான் கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு போகிறேன், உன்னதத்திற்கு போகிறேன், அங்கிருந்து பார்ப்பேன். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ இந்த காலவெளியில் நம்ம வாழ்க்கையிலையும் இதெல்லாம் ரெகுலராக நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்களை பார்க்குறோம். குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்க்கலாம், வேலையில் பிரச்சனைகளை பார்க்கலாம், நீங்கள் இருக்கிற எந்த இடத்துலையும் நீங்கள் பிரச்சனைகளை பார்க்கலாம். உடனே பிரச்சனையை வந்து பிரச்சனையாக பார்க்காம, அது ஏன் இந்த பிரச்சனை, என்னத்துக்கு காரணம், அதோடைய மூல காரணம் என்ன, அதுக்கு என்ன ஒரு முடிவு அப்படிங்கிறத நீங்கள் யார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும். இனிமேல் வாழ்க்கையில்னா கர்த்தர்கிட்டேருந்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆமென். கர்த்தர் என்ன சொல்லுவார், இந்த காரியத்தை குறித்து தேவனுடைய பதில் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு தான் நீங்களும் நானும் போக வேண்டும். அப்படி போகிறவர்கள் என்ன பண்ணுவார்கள், எப்பொழுதுமே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கர்த்தரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். சரி, ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அபகூக்கின் வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய ஆவிக்குரிய காரியத்தை காட்டிலும் உலகத்தின் காரியம் பலனாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீதிமானுடைய வாழ்க்கையை காட்டிலும் துன்மார்க்கனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் அவனுடைய பிரச்சனையே. அவன் அதனால தான் கர்த்தர்கிட்ட வந்து இதெல்லாம் பேசுகிறான். அப்போ இன்றைக்கி நாமும் பார்க்கும்பொழுது இந்த ஆவிக்குரிய வாழ்வு அல்லது சபையின் வாழ்வை காட்டிலும் உலகத்தின் வாழ்வு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நமக்கும் தெரியலாம். அதே போலவே நல்லா இருக்கிற, அதாவது கர்த்தருக்குன்னு உண்மையாக வாழ்கிறவங்களை காட்டிலும் பொல்லாதவங்க தான் இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கும் அன்னைக்கு இருந்து அதே நிலைமை தான் தெரியலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, காலத்தை அததுக்கு நியமிச்சிருக்கிறேன், அந்தந்த காலத்தில் நான் சரியாக செய்வேன், நான் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படிங்கிறத இவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தன் விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். அப்போ சில வேளைகளில் நமக்கு விரோதமான காரியங்கள் மேலோங்கி நிற்கிறது போல, பிசாசு மேலானவனாக, பிரச்சனைகள் மேலானதாக, வியாதிகள் மேலானதாக, மனிதர்கள் மேலானவர்களாக, நீங்கள் வந்து கைவிடப்பட்டவர்கள் போலவும், நீங்கள் வந்து ஒன்றுமே உங்களால் ஒரு ஒன்றுமே இயலாமையில் நீங்கள் இருக்கிறது போலவும் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்போ சந்தோஷமாக இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர். அவன் என்ன செய்ய முடியும், என்ன வேணா திட்டம் போடட்டும், கர்த்தர் எங்கூட இருக்கிறார் என் தேவன் அப்படின்னு சொல்கிறவங்க பவுலும் சிலாவையும் போல சிறைச்சாலையில் கையும் காலையும் கட்டி போட்டப்போ கூட அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை உடைத்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், எல்லா இடங்களிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த காலவில் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளால் நீங்கள் சூழப்பட்டிருந்தாலும் சரி, என்ன நஷ்டத்தை நீங்கள் சந்தித்திருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மோசமான காரியங்கள் உங்கள் குடும்பத்திலையும் கூட நடந்திருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த காலவெளியிலே என்னை விசுவாசிக்கும் பொழுது இந்த நாள் காலவெளியில் கூட நீ ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பிக்க முடியும். உன் பழைய வாழ்க்கை நீ நினைக்க வேணாம், எனக்குள் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நீ எனக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்படி தான் நான் உன்னை ரட்சித்து இருக்கிறேன், நீ ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் நாம் என்ன பார்க்குறோம், ஆத்துமாவை குறித்து பார்த்து வருகிறோம். அப்போது என்ன என்ன நடந்தது, இந்த ஆத்துமாவில் என்ன நடந்திருக்கு. ஆவியில் பார்த்தோம், நாம் புது சிருஷ்டியாக மாறிவிட்டோம். கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறார். சரீரத்தை பார்க்கும் பொழுது சரீரத்தில் வந்து பாவம் வந்து மகிழ்ச்சியையோ சந்தோஷத்தையோ ப்ளஷரை கொடுக்க முடியாத ஒரு சரீரமாக தேவன் இன்றைக்கி நம்ம சரீரத்தை மாற்றியிருக்கிறான்னு பார்த்தோம். அப்போ ஆத்மாவில் என்ன செய்திருக்கிறார், அங்கே தான் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய இருதயத்தில் வைத்து மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன்.
என்ன எழுத போறாருன்னு கேட்டிங்கன்னா, பத்து கற்பனைகள் அல்லது பழையற்பாடு தேவன் எதிர்பார்த்த எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கனிதான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனைக்கு நான் காண்பிக்க போகிறேன், எப்படி நம்முடைய ஆத்மாவில் அதை அவர் செய்திருக்கிறார்னு. போன வாரம் கொஞ்சம் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நான் அதை விளக்க விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? பைபிள் சொல்லுகிறது, நாம் தேவனுக்குள் கர்த்தருடைய நீதியாக இருக்கிறோம். சரியா? இந்த நீதினா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது, நீதிமான்களாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார்னா, இது ஏதோ ஒரு பாவியை ரொம்ப மேன்மைப்படுத்தி வேதம் சொல்லுது நம்ம நினைக்கக்கூடாது. நீ வந்து நீதிமான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது, அது ஏதோ வந்து ரொம்ப தேவன் வந்து ஏதோ ஒரு பொய்யான காரியத்தை உயர்த்தி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மையிலேயே இயேசுவின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, தேவன் என்ன பண்ணுகிறார்னு கேட்டிங்கன்னா, அந்த நீதியை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய நீதியை நமக்குள் வைக்கிறார். அந்த நீதியை எதுக்கு வைக்கிறார்னு கேட்டிங்கன்னா, அந்த நீதிக்கும் கனிக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. தேவ நீதிக்கும் தேவனுடைய தேவன் விரும்புகிற இந்த கனிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. என்ன தேவ நீதி? தேவ நீதி நீதின்னு சொல்கிறோம்ல, நீதினா ஒன்றுமே இல்லை. நீதி என்பது கனிகளில் வெளிப்படுகிறது. தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார். அன்புங்கிறது ஒரே ஒரு கனி தான், ஆனால் அதை 9 காரியமாக புதிய ஏற்பாடு காண்பிக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாமே எங்கேருந்து வந்துன்னு கேட்டிங்கன்னா, அன்புக்குள்ளேருந்து தான் வந்திருக்கு. அப்போது 10 கற்பனைகளை கொடுத்தார்னா, இதன்படியெல்லாம் இதுதான் உங்கள்கிட்ட இருக்கணும்னு கொடுத்தாரு. ஆனால் அது அப்படி அவங்களால இருக்க முடியலை. ஆனால் ஆவின் கனியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இந்த 9 சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அப்போது தேவன் எதிர்பார்த்த நீதி நியாயப்பிரமாணத்தின் மூலமாக என்ன நீதி எதிர்பார்த்தாரு? இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. இப்போ நான் சொல்லுகிறேன், தேவன் வந்து தன்னுடைய நீதியை நமக்குள்ளே இன்றைக்கி கொடுத்துருக்கிறாருனா, நீதிமானாக காலரத்துக்கு விட்டுட்டு நான் நீதிமான் நடக்கிற அந்த நீதிக்கு சொல்லலை. அது நல்லது தான், நீங்கள் தன்னிலையும் தான் நடக்கணும். எதுக்கு சொல்கிறாருனா, இப்போ தேவ நீதி எப்படி வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, கனியின் மூலமாக வெளிப்படுகிறது. தேவன் நீதிபரராக இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுக்குள் இந்த கனியின் கனி நிறைந்திருக்கிறது. இதை இப்படித்தான் தேவன் இருப்பார் என்று வாழ்ந்து காட்டினவர் இயேசு. புரியுதா? அப்படி தான் வாழ்ந்து காட்டினார். இப்போ ரெண்டு பேர் அப்படி இருந்தாங்க. ஒன்று, முதல்ல ஆதாம் அப்படியே இருந்தான். ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக அவன் கண்ணி நிறைந்தவனாக இருந்தான். ஆமென். தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் அப்படி தான் இருந்தான். இயேசு அப்படி தான் இருந்தார். இயேசுக்கும் ஆதாமுக்குள்ள ஒற்றுமைகளை சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் எல்லாத்தையுமே தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டான். தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்படுத்துதல் அறிவு அவனுக்கு உண்டானது. அதான் ஆவிக்குரிய வாழ்வு. என்னென்ன பேர் வைக்கணுங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் படித்தானா? இல்லை அவனுக்கு வந்து இந்த பயாலஜிலாம் தெரியுமா? எந்தெந்த மிருகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. நோ காலேஜ், நோ யூனிவர்சிட்டி ஆதாமுக்கு. அப்போது அவன் வந்து தேவனிடத்திலேருந்து வெளிப்பாட்டின் அறிவை பெற்று, தேவன் ஆக்சுவலாக என்ன பேர் வச்சுருப்பாரோ அதே தான் அவனும் வச்சான். அவனை வந்து அயந்த நித்திரையை கர்த்தர் உண்டு பண்ண வச்சுட்டாரு. அயந்த நித்திரை உண்டு பண்ணி தான் அவனுக்குள்ளேருந்து ஏவாளை சிருஷ்டித்து கொடுக்குறாரு. அப்போ அவன் தூங்கிட்டு இருந்தானா? அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அவன் சரீரம் தான் தூங்குது. கர்த்தர் என்னென்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். அதனால தான் சிருஷ்டித்த உடனே சொல்கிறான், இவள் வந்து என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷி எனப்படுவாள்னு. எப்படி தெரியும் தூங்கினவனுக்கு? நீங்கள் நானும் தூங்கும் போது நமக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்னு? ஆதாம் தூங்கலை. ஆதாமுக்கு ஒரு அனஸ்தீஷா மாதிரி கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்தான். கர்த்தர் தன்னிடத்தில் என்ன செய்திருக்கிறார், என்ன நடந்திருக்கிறது என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவனாக இருந்தான், அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தான். இயேசுவை பாருங்க, இயேசு என்ன பண்ணுகிறார்? அவர் சொல்கிறாரு, நான் என்னத்தை பேசினாலும் பிதா என்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேங்கிறாரு. அப்போது மறுபடியும் அந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்கிறத இயேசு செஞ்சு காமிச்சார். எல்லாத்தையுமே அவர் பிதாவிடத்திலிருந்து பெற்றார். அவர் ஒன்றும் சுயமாகவே செய்யலை. அப்போ சுயமாக செய்யலைங்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால் அவர் எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டார். நான் எதுக்கு இதெல்லாம் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மறுபடியும் உங்களுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆத்மாவும் எல்லாத்தையும் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்.
நமக்கு வாழ்க்கைக்கான சொல்யூஷன் ஆனாலும் சரி, வியாதிக்கான வியாதி போல எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தர்கிட்டேருந்து ஆலோசனை கேட்டு, எந்த மனுஷனட்டையும் கேட்காம கர்த்தர்கிட்டேருந்து கேட்டு நாம் பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அதுதான் இன்னைக்கு ஆத்மாவில் நடந்திருக்கிறது. அப்போ வந்து இந்த கனி அப்படிங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நீதி எப்படி நிறைவேறுகிறதுனா கனியின் மூலமாக நிறைவேறுகிறது. ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் ரோமர் எழுதின புஸ்தகத்தில், விசுவாசத்தினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. நிலைநிறுத்துகிறோம், எப்படி நிலைநிறுத்துகிறோம்னா கனியினால் நாம் நிலைநிறுத்துகிறோம். அதுக்காக நம்ம கட்டளைகளையும் கற்பனைகளையும் அதில் உள்ளதெல்லாம் நம்ம போயிட்டு படிச்சுட்டு இருக்கிறதில்ல. கர்த்தரை போலவே கனி நிறைந்தவர்களாய் வாழும் பொழுது நாம் அந்த நீதியை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம், சொல்லி அங்கே பார்க்கிறோம். சரி, இந்த கனியினால் நாம் நடத்தப்படுகிறோம் என்பதற்கு ஒரு மூன்று வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, அதான் நான் இப்போ சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நீதியை நம்ம பெற்றிருக்கிறோமே. அப்போ நீதினாலே ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய நீதி கொடுத்துருக்குன்னா அதோடைய பை ப்ராடக்ட் என்ன? அங்கே என்ன சொல்லுகிறது? கனிகளால் நிறைந்தவர்களாகி. ஹல்லேலூயா. அப்போ நீதிமானா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது பாவத்துக்கு மட்டும்தான் அதை அப்ளை பண்ணுறோம், முன்னாடி பாவியாக இருந்தோம் இப்போ நீதிமானாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறனால தான் நீதிமானாக நிலைச்சின்னு இருக்க முடியலை. புரியுதா? நீதிமான் அப்படின்னோடே பாவம், இனிமேல் பாவம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைக்கிறோம். அதை மட்டும் நினைக்கிறதுனால என்ன பண்ண முடியலை? பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. எப்போ நம்ம மைண்டு வந்து நீதினா அது கனியை பற்றியது என்று சொல்லி நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ எல்லா பிரச்சனைகளும் நம்ம விட்டு மறைய ஆரம்பிக்கிறது, நம்ம முயற்சி இல்லாமல். ஆமென். கனி எப்படி முயற்சி இல்லாமல் ஒரு மரத்துலேருந்து உருவாகுதோ, அப்படி தேவ நீதியை நாம் விசுவாசிக்கும் பொழுது, கனி உண்டாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாவங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து தொலைந்து போக ஆரம்பிக்கிறது. இல்லாட்டி நீங்கள் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி, ஆராதனை சொன்ன மாதிரி முயற்சியிலே இருக்க வேண்டியதுதான். 2 Corinthians 9:9-10. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்தக செய்வார். இது வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறத பற்றி கர்த்தர் சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ நீங்கள் விதைக்கிறது கூட எதனால் விதைக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் வந்து நீதியை அங்கே நிலைநாட்டுகிறீர்கள், கர்த்தருடைய நீதியை நிலைநாட்டுகிறீர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். அப்பொழுது அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. யாக்கோபு 3:17-18. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாகவும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாகவும் பட்சபாதம் இல்லாததாகவும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதே யாக்கோபு 1 பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அவன் தேவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாங்கிறாரு. நம்ம ஞானம்னா எதை பற்றி மட்டும் நினைக்கிறோம்? நீதிமான் அப்படின்னா பாவம் செய்யாததை மட்டும் நினைக்கிறது போல, ஞானம் அப்படின்னா புத்திசாலித்தனமாக ஒரு காரியத்தை சரியாக செய்கிறதை மட்டும் நினைக்கிறோம், அது ஞானம்தான். ஆனால் அதை மட்டும் அவர் ஞானம் என்று சொல்லவில்லை. அவர் ஞானம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஞானத்துக்குள்ளே கனியை தான் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. என்னென்னத்தை சொல்கிறாரு? ஞானத்தில் சுத்தமாக இருக்குமா, சமாதானமாக இருக்குமாம், சாந்தமாக இருக்குமாம், இணக்கமுள்ளதாக இருக்குமாம், இரக்கமுள்ளதாக இருக்குமாம், நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்கும், பட்சபாதம் பார்க்காது, மாயமாலம் பண்ணாது. எது? இந்த ஞானம். அப்போ இது எங்கேருந்து வருகிறது? இதுவும் கனியாக தான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. அதாவது யார் விதை, எந்த எப்படிப்பட்டவருடைய விதைன்னு கேட்டிங்கன்னா, யார் தேவ நீதியினால் தேவ நீதிக்கேற்ற கனிகளை கொடுக்கிறார்களோ அவர்கள் விதைக்கிற விதை எப்படி இருக்குமா? சமாதானத்தில் விதைக்கிற விதையாக இருக்கும். அங்கே 100 பலன் உண்டாகும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்னா சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீதியின் கனிகளால் நிறைந்த வாழ்வோடு உங்களுடைய இருதயம் இருக்கும் பொழுது நீங்கள் விதைக்கும் விதை அங்கே பெரிய காரியத்தை செய்யும். நீதியாகிய
கனியாக அது விதைக்கப்படுகிறது என்று அங்கே யாக்கோபு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது சரி, கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும்போது சரி, கர்த்தருடைய ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். பைபிள் வாசிக்கிறப்ப கூட சரி, பைபிள் அப்படியே வாசிக்கிறது எல்லாராலையும் முடியும். நிறைய வாட்டி கூட வாசிச்சிருக்காங்க. நான் 100 வாட்டி வாசிச்சிருக்கேன் பைபிள், 50 வாட்டி வாசிச்சிருக்கேன், 25 வாட்டி வாசிச்சிருக்கேன். நல்லது தான். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கி நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் தேவனுடைய அந்த நாலெட்ஜ் கர்த்தர்கிட்டேருந்து கேட்குற அந்த எபிலிட்டி நமக்கு இன்றைக்கி கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஆதாமுக்கு கொடுத்த அதே எபிலிட்டி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவிடத்திலிருந்து எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணாரோ அதே எபிலிட்டி இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அந்த எபிலிட்டியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். அன்னைக்கு மோசேட்ட எப்படி கொடுத்தாரு? கற்பலகையில் எழுதி கொடுத்தார் என்று பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு கற்பலகையில் அதை எழுதி கொடுக்கல, ஆவிக்குரிய ரீதியில் அவரே நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்தில் நம்ம வச்சுருக்கிறார். எதை எதிர்பார்த்தாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம வச்சுருக்கிறார் பார்க்குறோம். ஒரு நீங்கள் வந்து வார்த்தையை வாசிக்கிறீங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இயேசு வந்து சோதிக்கப்பட்டார் இல்லையா? பிசாசு அவரை சோதித்தான். முதல்ல அவர்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னு சொல்கிறான். ஏன் எடுத்தோடனே அவன் அப்பத்துக்கு வந்தான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன். கல்லுக்கும் அப்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? 40 நாள் உபவாசம் இருக்கிறார் இயேசு. உபவாசம் முடிஞ்சனா அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? பசி உண்டாயிற்று. அப்போ தான் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன், இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னு. கல்லை புசிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அப்பத்தை புசிக்கலாம். சரி, அப்போ இயேசு என்ன சொல்ல வருகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் சொல்லலை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதை இன்னைக்கு நான் இங்கே கவனிக்கணும்னு விரும்புகிறேன். Every word or each word proceeds from the mouth of God. எழுதியிருக்கிற வார்த்தையால் அவன் பிழைப்பான் என்று அங்கே சொல்லவில்லை. கல்லில் எழுதி கொடுத்துட்டா அதனால் பிழைப்பான் சொல்லலை. கல்லை புசிக்க முடியாது. கல்லை எப்படி புசிக்க முடியாதோ அப்படியே இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து அப்படியே புசிக்க முடியாது. அது எப்போ புசிக்க முடியும் தெரியுமா? நான் ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை வாசிக்கும்போது அதை தேவனுடைய வாயிலிருந்து நான் கேட்க வேண்டும். அவர் தான் எழுதினவர், அவர் தான் ஆத்தர், இந்த வேதத்துக்கு சொந்தக்காரர். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, அவர் என்ன எனக்கு சொல்ல வராருங்கிறத அவர் வாயிலேருந்து நான் கேட்குறேன்ல, அதை ரேமா என்று சொல்வார்கள். அவர் வாயிலிருந்து கேட்கும் பொழுது நான் பிழைப்பேன். எனக்கு அது விசுவாசத்தை கொடுக்கும், எனக்கு உயிரை கொடுக்கும். புரியுதா நான் சொல்ல வர்றது? அது கல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆகவே தான் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருந்த அதே கற்பனைகளை எடுத்து இயேசு தான் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தையை புசிக்கத்தக்க விதத்தில் பின்னாடி சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறது, அது கல் போல இருக்கு. உன் சகோதரனை பார்த்து நீ முட்டாள்னு கூட சொல்லக்கூடாது. கொலை எங்கே இருக்குது, முட்டாள்னு சொல்கிறது எங்கே இருக்குது? அப்போ எழுதினவர் என்ன அர்த்தத்தில் எழுதினாருங்கிறத யார் சொன்னா? இயேசு சொன்னார். இயேசு எங்கேருந்து சொன்னார்? பிதாவிடத்திலிருந்து கேள்விப்பட்டதை அவர் சொல்லுகிறார் என்று பார்க்குறோம். ஆமேன். அப்போ நீங்கள் நானும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கு. அப்போது இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு ஒரு வசனம் எல்லாமே உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்டா எப்படி ஒரு உடம்பில் ஒரு பலன் உண்டாகிறதோ அப்படி கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய ஆவியில் பலனை கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும்? ரட்சிப்பின் மூலமாக கொடுக்கறது. ஆவியானவரை உள்ளே வாங்கி வச்சிருக்கிறது வந்து அந்நிய பாஷை பேசுகிறதுக்காக மட்டுமல்ல,
கர்த்தருடைய வாயிலிருந்து அந்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும் பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போ தான் உங்களுக்கு அது ஜீவனை கொடுக்கும். அதுதான் இயேசு சொன்னார். அப்போ இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ஏன் வந்து பிசாசு கல்லை பற்றி பேசுகிறான் தெரியுமா? அது இன்னொரு விஷயம். இயேசு சொல்கிறாரு, தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற எந்த மகனுக்காவது தகப்பன் கல்லை கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்கிறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், அந்த கல்லை அப்பமாக்க சொல்கிறான். அப்போது பிதாவின் அன்பை அங்கே இயேசு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் 40 நாள் உபவாசம் இருந்தேனே, உபவாசம் இருந்தது வந்து எதுக்குன்னா எனக்கு அற்புதத்தை செய்கிற வல்லமை இருக்குது. இந்த கல்லை அப்பமாக்கிற ஒரு அற்புதத்துக்காக நான் என்ன பண்ணல, உபவாசம் இருக்கலை. இதற்கு பிறகு, அதாவது இந்த உபவாசத்திற்கு பிறகு நான் பிதாவிடத்திலிருந்து கேட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். என் வாழ்க்கை அற்புதத்துக்காக இல்லை, நான் அற்புதம் செய்வேன், ஆனால் அற்புதம் என்னோட மோட்டிவ் கிடையாது. ஆதாம் போல் இப்போ நான் மனுஷனாக வந்திருக்கேன் பூமிக்கு. ஒரு மனுஷன் எப்படி பிதாவிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்பத்தை புசிப்பான் என்பதை நான் காண்பிக்கும்படிதான் இந்த உபவாசத்திற்கு வந்தேனே ஒழிய நான் அற்புதம் செய்யும்படி வரவில்லை என்று அங்கே இயேசு சொல்கிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சாப்பிடணும். அவருடைய வார்த்தைகள், அவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துல சொல்கிறாரு, சுகம் என்பது தேவன் தன் பிள்ளைகள் கொடுக்குற அப்பங்கிறாரு. ஆமென். அப்போ சுகத்திற்கான அப்பம், சுகத்திற்கான வார்த்தையை வந்து கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை வந்து அவருடைய தழும்புகளால் சுகமானேன் சொல்கிறதுனால மட்டும் சுகம் நிறைய பேருக்கு உண்டாக மாட்டேங்குது. ஏன்னா அவங்க என்ன பண்ணல, அதில் வந்து அதை வந்து மெடிடேட் பண்ணி அதை ஆவியில் தேவனிடத்திலிருந்து கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் விசுவாசம் உண்டாகும். கர்த்தரிடத்திலிருந்து கேட்க வேண்டும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தைனால் வரும். நீங்கள் என்னைக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு அதை நீங்கள் தேவன்கிட்டேருந்து கேட்டு விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுது அற்புதங்கள் நடக்கும். அப்போ நடக்குமா? எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு வார்த்தை அழகாக இயேசு இப்படி சொல்லியிருக்கலாம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்னாலே கரெக்டு. ஆனால் இயேசு அங்கே ஒரு டீட்டெயில் கொடுக்குறார், ஒவ்வொரு வார்த்தைங்கிறது இந்த காலவெளியிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவோமா, ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த காலையில் சொல்லுகிறார். அப்போ நம்ம அதுக்கு தான், நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் எவ்வளவு எடுத்து இப்போது இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் நல்ல ஒரு புதிய இருதயத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ நம்மளோட கனியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். அதுக்கு அப்புறம் எப்படி புசிப்பது என்பதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியமாக இருக்கிறது. ஆதாம் கேட்டான், இயேசு கேட்டார், நீங்கள் நாளும் அதை கேட்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தேவன் கொண்டு வருகிறார். ஓகே, அப்படி தேவன்கிட்டேருந்து கேட்குறோம்ல, அப்போ நமக்கு ஒரு வித்தியாசமான அதை புரிஞ்சுக்கொள்ள முடியுதுல. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கேட்டாங்க, நம்ம கொலை செய்யக்கூடாதுங்கிற லெவலில் நின்றுட்டாங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்னா, கொலை செய்யாதிருப்பாக என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், ஒரு சகோதரனை அவனை பார்த்து நீ முட்டாளும் கூட சொல்லாது, அப்படி சொன்னீன்னா நீ நரகத்துக்கு போவேன்னு சொல்கிறார் அவர். இயேசு சொன்னார், நான் சொல்ல. அப்போது இதுபோல் தேவனுடைய சரியான அதை பெற்றுக்கொள்வதை வெளிப்பாடு என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். அதுதான் வெளிப்படுத்தின அறிவு. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் சாட்சி. இதே போன்ற காரியங்களை நம்ம எத்தனை வாட்டி வாசிச்சுருக்கோம். ஆனால் இப்போ நான் எப்படி இதை விளக்கி கொண்டிருக்கிறேன், இது யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்று நான் அதை பிரசங்கிக்கும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும். 2 பேதுரு 1:3-4 தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. இந்த என்ன அறிவு இது தெரியுமா? இந்த அறிவு தான் அந்த நான் சொன்ன வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலெட்ஜ். நம்ம தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்கிற அந்த வெளிப்பாட்டின் அறிவு, அது நமக்கு என்ன கொடுக்குதான், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலமன்றி. எந்த திவ்ய வல்லமை? தெய்வீக வல்லமை. தெய்வீக வல்லமைனா என்ன அர்த்தம்னா, தெய்வீக வல்லமை. தெய்வீக வல்லமை யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எதை கொடுக்குறாரு? இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே, இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? அவரை அறிகிற அறிவினாலே, ரெவலேஷன் நாலெட்ஜினாலே. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து நாம் வெளிப்படுத்துகிறார் பாருங்க காரியங்கள். அதன் மூலமாக இந்த வாழ்க்கைக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்புகிறோம்.
தப்பி திவ்ய சுபாவத்திற்கு, அங்கேயும் திவ்ய சுபாவம் இருக்கு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவம்னா என்ன? தேவனுடைய சுபாவம். தேவனுடைய சுபாவம்னா என்ன? கனி. ஹலிலூயா. கனி கொடுப்பதற்கு நம்மை பங்குள்ளவர்களாகும் பொருட்டு உலகத்தில் இருக்கிற இச்சையினால் உண்டான கேட்டுக்கு நாம் தப்புகிறோம். அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோமாம்? அதற்கென்று மகா மேன்மையும், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை பேருக்கு புரியுது? இப்படி பார்க்கணும். இப்போ எல்லாமே என்னத்துக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இனிமேல் நம்ம மறுபடியும் உலகத்தில் இருந்தோமே, நம்ம பார்த்தது கேட்டது, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பாரம்பரியம், நமக்கு உண்டான தோல்விகள், நமக்கு உண்டான பயங்கள், நம்ம அனுபவித்த கொடுமைகள், இதுக்கெல்லாம் கருத்தை நம்ம தப்ப வச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திவ்ய சுபாவத்திற்கு நம்மை அவருடைய வார்த்தை, அவருடைய வல்லமை நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து வழி நடத்தாது. அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ கடைசியாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அன்னைக்கு ஆதாமை மண்ணினால் சிருஷ்டித்து அவருடைய நாசியில் தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான், அல்லது ஆவியாத்மாவானான், அல்லது ஆவியினால் நடத்தப்படுகிற ஆத்மாவாக மாறினான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படி மறுபடியும் ஒரு காரியத்தை தேவன் செஞ்சிருக்கிறாரு. நம்மளால் பார்க்க முடியலை, ஆனால் அவர் செய்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத மூணு வசனங்கள் இருக்குது. அந்த மூணு வசனத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா நமக்கு புரியும். அந்த மூன்று வசனங்களை நீங்கள் எடுக்க வேணாம், நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து வச்சுங்க, வீட்டில் போய் பாருங்கள். வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17-18 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஓகேவா? அடுத்து எபேசியர் 2:10 ஏனெனில் நற்கிரியலை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். 3:1 கொரிந்தியர் 2:15-16 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இது மூணு ரொம்ப முக்கியமான வசனம். கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ மூணுத்தையும் சேர்த்து நான் ஒரே வார்த்தையாக சொல்கிறேன். எப்படி இருக்கு, எப்படி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நானும் ஒரு புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். இந்த சிருஷ்டிப்பு எப்படி உண்டானது கேட்டிங்கன்னா, தேவனே அந்த சிருஷ்டிப்பை செய்தார். கிறிஸ்துவுக்குள் நம்மளை வந்து அவருடைய, எப்படி அவர் ஆதாமுக்கு அவர் கையை மண்ணால் செஞ்சுதோ, அப்படி இன்னைக்கு உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் அவர் உண்டாக்கியிருக்கிறார். அப்போது என்ன விதமான சிந்தை இன்றைக்கி நமக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உள்ளே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கிறதுனால இப்போ நமக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஞானம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ஆதாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ஏவாவில் வந்து கர்த்தர் மறுபடியும் சிருஷ்டிக்கலை. எங்கேருந்து எடுத்தார்? விலா எலும்பிலிருந்து எடுத்து தான் அவளை ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு சிருஷ்டிப்பாக மாற்றினார். இன்றைக்கி புது சிருஷ்டிப்புக்கு, புது சிருஷ்டிப்பு சபை, நீங்கள் நானும் அப்படின்னு வரும் பொழுதே நமக்கு என்ன ஒரு ஞானம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எப்படி அன்னைக்கு ஆதாம்குள்ளேருந்து ஏவாளை தனியாக, ஏவாளை வந்து ஆதாமுடைய ஒரு பார்ட்டிலிருந்து கர்த்தர் சிருஷ்டித்தாரோ, சபையோடைய புது சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டிப்பு நம்ம சொல்கிறோம்ல, நாங்கள் கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம்னே, அந்த புது சிருஷ்டிப்பு வந்து கர்த்தர் உங்களையும் என்ன இண்டிவிஜுவலாக உண்டாக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் ஏவாளை கம்பேர் பண்ணுறேன். நீங்கள் நானும் புதுசாக கர்த்தர் தனியாக இது அப்படின்னு உருவாக்கலை, கிறிஸ்துவுக்குள்ளேருந்து உருவாக்குகிறார். சபை கிறிஸ்துவின் மனவாட்டி. ஏவாள் எப்படி ஆதாமின் மனவாட்டியோ, அப்படி நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மனவாட்டி. இந்த புது சிருஷ்டிப்பை கர்த்தர் கிறிஸ்துவுக்குலேருந்து ஒரு பார்ட் எடுத்து தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார். இண்டிவிஜுவலாக பண்ணலை. அப்படி தான் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. தனியாக நீங்களான புது சிருஷ்டியாக முளைக்கலை. யாருக்குள்ளே தான் புது சிருஷ்டியாக கர்த்தர் வச்சுருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் உண்டாக்கி இருக்கிறார். புரியுதா? அப்புறம் சொல்லுகிறார், நற்கிரியலை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
அவருக்குள்ளதான் உங்களை என்னைய சிருஷ்டித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. யாருக்குள்ளேருந்து வந்தோமோ அவருடைய மைண்டு நமக்கு இப்போ வந்து விட்டது. ஹலேலூயா. அப்போ ஆத்மாவை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வசனம் நமக்கு சொல்லுது, விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், அப்போ நம்ம அதை அப்படியே நடக்க ஆரம்பிக்க போகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் வாழ்க்கையில் ஆவியில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறார். ஆவியானவர் சரீரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிறார். அது மட்டுமல்ல, என் ஆத்மான் ஒரு பொழுது என் இருதயத்தில் நான் கனி கொடுக்கிறவனாக மாற்றினது மட்டுமல்ல, என்னுடைய சிருஷ்டிப்பை நான் பார்க்கிறேன். வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது ஏவாளை வந்து எப்படி ஆதாம்குலேருந்து எடுத்தாரோ அப்படி என்ன கிறிஸ்துவுக்குலேருந்து எடுத்திருக்கிறாரு. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி தான் நாங்களும் சிந்திக்க போகிறோம். மாம்ச சிந்தையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இனி ஒருவரை நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். மாம்ச சிந்தை மரணம், இந்த சிந்தை தான் ஆவியும் ஜீவனும் சமாதானமாயிருக்கிறது என்று சொல்லி எங்கள் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எழுதுக்கு பாருங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நீங்களும் நானும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க முடியும். அமேன். எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க முடியாது. உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ஆவியில் எங்கே போகணும்? கர்த்தரனை மான்கால்கள் போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்தில் கொண்டு போவார். ஜப அறைக்குள்ளே போ. ஜப அறைக்குள்ளே போயிட்டு அவரோட மேலே போகும்பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவனால் நிதானிக்க முடியும். அவனை வெளித்தோற்றலை பார்த்துட்டு இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அவன் ஆவிக்குரியவன், அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அவனால் நிதானிக்க முடியும், உங்களாலையும் என்னாலையும் நிதானிக்க முடியும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கெட்டு போக முடியுமா? தப்பாக போயிடுவோமா? ஆவியில் தேவன் செய்த அற்புதம், சரீரத்தில் செய்த அற்புதம், இன்றைக்கி சிந்தையிலும் மனசுலையும் கர்த்தர் அதை செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? இங்கே இங்கே மேட்ரு என்ன தெரியுமா? கர்த்தருடைய சிந்தை யாருக்கு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதான், அதனால் நம்ம அவருக்கு போய் போதிக்க போகிறதில்ல. ஆனால் அவர் என்ன போதிக்கிறாருங்கிறத நம்ம கேட்க முடியும். ஏன்னா நம்ம சிந்தையும் அவர் சிந்தையும் ஒரே விதமான சிந்தை. அவருடைய நீதி நம்முடைய நீதி. அவர் கண்ணீர் நிறைந்தவராக இருக்கிறது போல நாமும் கண்ணீர் நிறைந்தவர்களாக மாறுகிறோம். அப்போ சிந்தையும் அதுக்கு அதில் ஒரு பார்ட்டு. அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி நாம் சிந்திக்க முடியும். அவருடைய சிந்தையிலிருந்து நம்ம ரெவலேஷன்ஸ் அல்லது வெளிப்பாடுகளை அவருடைய சிந்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்கள் நானும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன்கிட்டேருந்து வாங்கி பிழைக்க முடியும். அந்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்கு உங்களை வழி நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சத்தியமே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும். எழுந்து நிற்போமா?